வங்கி மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களையும், அதாவது பேங்க் அண்ட் என்பிஎஃப்சின்னு சொல்லுவாங்க, ஸோ அவங்களோட ஒரு மெகா ஜாப் ஃபேர் 2019 ஜெருசலம் காலேஜில் வச்சு பண்ணிகிட்ருக்கோம் வித் த ஹெல்ப் ஆஃப் சீக் ஃபவுண்டேஷன். இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்லூரிகளில் படித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள், அதாவது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், பர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ், கல்லூரியை முடித்துவிட்டு வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் மற்றும் வங்கிகளில் மற்றும் வங்கிசாரா நிதி நிறுவனங்களில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய வேறு வேலை வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதே ஆகும். இதில் வந்து ஒரு 28 to 30 பேங்கர்ஸ் வந்து கலந்துருக்காங்க. ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, இந்த மாதிரி பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா விதமான என்பிஎஃப்சிஸ் அண்ட் பேங்க்ஸ் வந்து கலந்துட்டுருக்காங்க. அவர்களுக்கு எனது மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கல்லூரிகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளிலிருந்தும் மாணவர்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், சாரை சாரையாக மாணவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் எதிர்பார்த்தது என்னமோ 2000-2500 நினச்சோம், ஆனால் இப்போ க்ரௌடை பார்த்திங்கன்னா இட் இஸ் மோர் தென் 5000-6000 மேலே க்ரௌடு வந்துகிட்ருக்கு. இன்னும் வந்து மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஸோ இது எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும், முக்கியமாக சொல்லப்போனால் சென்னை வாழ் இளைஞர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். இது வந்து நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு சீக் ஃபவுண்டேஷனுங்கிற என்ஜிஓட சேர்ந்து, இட் இஸ் ஃபுல்லி அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். வி ஆர் நாட் சார்ஜிங் த பேங்கர் ஆஸ் வெல் அஸ் வி ஆர் நாட் சார்ஜிங் த ஸ்டூடெண்ட்ஸ். இதோட முக்கிய நோக்கம் என்ன, அதை சொல்லியிருந்தேன், அது வந்து 100% நிறைவேறிவிட்டது. இன்னும் 2-3 நாளில் எங்களுக்கு வந்து கிளியர் டேட்டாஸ் வந்துடும், எத்தனை ஸ்டூடெண்ட் ரெக்ரூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்திருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, அவர்கள் வங்கிகளில் மேன்மேலும் வளர வேண்டும் என்பதே அணுகு வேண்டும். நன்றி. இன்றைக்கே வந்து நீங்கள் வந்து இதுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே கொடுத்து அவங்களுக்கு 2 days சார், அதாவது இது வங்கி வேலை பார்த்தீங்களா. ஸோ அதனால் முடிந்த அளவுக்கு வங்கிகளின் ஒத்துழைப்போடு இன்று இளைஞர்களுக்கு நாங்கள் வேலைவாய்ப்பை கொடுக்க எங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இல்லை அப்படின்னா ஒரு 2-3 வந்து மேக்ஸிமம் அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, வங்கிகள் வந்து அவங்க ப்ராசஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸை முடிச்சுட்டு எங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க, இந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணிக்கோன்ட்டு. அதுக்கேற்றப்பில் நீ வில் இன்ஃபார்ம் டு த கேண்டிடேட்ஸ். நாங்கள் வந்து 2000-2500 ஸ்டூடெண்ட்டுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம், பட் இப்போ அதுக்கு மேலேயே வந்துடுச்சு. ஓகே.